फ्रेंड्स वेलकम टू कलाकल किचन இன்னைக்கு வந்து ஃபிஷ் கறி வந்து எப்படி பண்ணலாம்ன்றது நம்ம பார்க்கலாம் இப்போ சரியா கண்ண ரொம்ப நல்லது அதனால கண்ண சிலர் கண்ணெல்லாம் எடுத்துருவாங்க இன்னைக்கு கண்ணு பீஸ் எல்லாம் சேர்த்துறோம் இதல கொஞ்சம் செதில் மட்டும் தான் இருக்கும் ஃபுல்லா எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வாங்க இப்போ சூப்பரான சுவையான ருசியான மீன் குழம்பு எப்படி பண்ணலாம் நிறைய தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது அப்படி இல்லைனா பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி பழம் மூணு தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் மிளகுத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எலுமிச்சை சைஸ் அளவு புளி கரைசல் கரைச்சிருக்கேன் அப்புறம் மசாலா பொடி சில்லி பவுடர் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு பார்த்து வச்சுக்கலாம் இப்போ நாட்டில் நல்ல நாட்டு சக்தி என்னன்னு சொல்லுவாங்க அதுவும் நல்ல நல்லெண்ணெய் இருந்தால் ரொம்ப நல்லது காலுக்கு எடுத்து மீன் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் சூடானாலும் கடுகு லைட்டாக வெள்ளையோ வாசமாக இருக்கும் குழம்பு அதுக்காக கடுகு பொரிஞ்சதும் இந்த சீரகம் கூட நம்ம போட்டுக்கலாம் ரெண்டுக்கு நம்ம தேங்காயோட சேர்த்து அரைச்சிட்டோங்கிறதுனால போடல நல்லா பதங்குற வரைக்கும் நல்லா பொருளமாக கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் தான் தக்காளி சேர்க்கணும் இது லைட்டாக நமக்கு வதக்கும் போது சூப்பராக ஒரு கால் ஸ்பூன் அளவு நம்மளுக்கு ஒரு சிட்டிகள் அதாவது லைட் பீஸ் வந்து சால்ட் சேர்த்துக்கலாம் நமக்கு ஈஸியாக வந்து வெங்காயம் ஈஸியாக வதங்கும் அதனால் நம்ம இப்போது லைட் டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நம்ம லெட்ரிசீன்ஸ் அளவு சேர்த்துக்கலாம் அப்புறம் சேர்த்துக்கலாம் லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகிடும் கலெக்ட் ஆகும் ப்ரௌன் கலெக்ட் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல தக்காளி தக்காளி வந்து பெங்களூர் தக்காளி மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துல ஆட் பண்ணிக்கலாம் வரைக்கலாம் சில்லி பவுடர் நம்ம சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா வதக்கி விடலாம் நல்லா தக்காளி சுருண்டு வரணும் நம்ம எடுக்கணும் வதக்கலாம் கொஞ்சம் லிட்டர் க்ளோஸ் பண்ணி வச்சு நம்ம வேக விடலாம் கைஞ்சி கொண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி கொண்டு டேஸ்ட் போது நமக்கு மீன் குழம்புல இருக்க கவுச்சிஸ் வந்து இதெல்லாம் போயிடும் மீன் குழம்பு சாப்பாடாக கூட இஞ்சி கொண்டு டேஸ்ட் வந்து சேர்த்து பண்ணும்போது மீன் குழம்போட
அந்த சாஸ் ஸ்மெல் சுத்தமாக இருக்காது. அதெல்லாம் மீன் குழம்புல இஞ்சி கொண்டு போய் சேர்க்கலாம். அவங்க நல்லா ருச்சியாக இருக்கும். குழம்பு மசாலா பொடி சேர்க்கலாம், மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தக்காளியோட மசாலா நல்லா சேர்க்கும். நம்ம மூடி விட்டுட்டு ரெண்டு கொத்தமல்லி ஒரு துணி சேர்க்கலாம். இந்த டைமில் வந்து நல்ல வெங்காயம் தக்காளியெல்லாம் காரியம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சூப்பராக சேர்த்துட்டு தக்காளி எல்லாம் வந்து இருக்கு. எப்படின்னா நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த புளி தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். புளி தண்ணி வந்து நம்ம சேர்த்து வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த டைமில் வந்து புளி கரைச்சல் கூட போட்டு வேக வைக்கும்போது தான் நல்லா கறியில் வந்து மீன் குழம்புலலாம் நல்லா உப்பு பிடிக்கும். அதனால் உப்பு வந்து இந்த டைமில் சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறோம். இப்போது நல்லா அந்த தக்காளி வெங்காயம் அப்புறம் இஞ்சி கொண்டு பேஸ்ட் எல்லாத்துல உள்ளதும் நல்லா குழம்புக்கும் அந்த புளி தண்ணியில் கலந்து கலந்து கொதிச்சு வரட்டும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த டைமில் வந்து கட் பண்ணி இருக்க பீசஸ் எல்லாம் நம்ம உள்ளே ஆட் பண்ணலாம். க்ளீன் பண்ணி நான் மசாலா போட்டு தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் பீசஸ் இது வந்து வேக வைக்கும்போது இது ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா போட்டே வச்சுருக்கேன். இதான் அதோட இது நல்லா மசாலா இறங்கிடும். எப்போவுமே வந்து க்ளீன் பண்ண உடனே நம்ம சால்ட்டு குழம்பு மசாலா பொடி சில்லி பவுடர் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நம்ம விரசி வச்சிட்டோம். நம்ம அப்படி மொத்தமாக சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா அதிலோட மசாலாலாம் நல்லா இறங்கிக்கும் குழம்புல. நம்ம குழம்பு இப்போது இந்த ஸ்டேஜில் உள்ளே சேர்க்கும்போது ஈஸியாக சேர்ந்துடும். மசாலாவும் உள்ள எல்லா ஃபிஷ்லேயும் மசாலா நல்லா சேர்ந்துருக்கும், ருசியாகவும் இருக்கும். இல்லைனா வெளியில் மட்டும் குழம்புல வேகாமல் அதாவது உள்ளுக்குள்ளே மசாலா இறங்காமல் இருக்கும் அந்த பிரச்சனைலாம் இல்லை. நம்ம எப்போவுமே க்ளீன் பண்ண உடனே மசாலா பொடியில் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கணும். இப்போது ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம இதில் சேர்க்குறோம். க்ளீன் பண்ணி மசாலா போட்டு வச்சுட்டோம், ஃபிஷ் எல்லாமே சேர்த்துட்டோம். இப்போது நம்ம லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேகட்டும். நம்ம 10 நிமிஷம் இப்படியே விட்டுலாம். ஓகே, விட்டோன்னா நமக்கு ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே வந்து தேங்காய் எடுத்துருக்கோம். தேங்காய் கூட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்த மிக்ஸியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். நம்ம கடைசியாக தான் அது நம்ம மீன் குழம்பு கூட கொதிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த டைமில் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். பாருங்கள் அதோட ஃபிஷ்ஷோட அப்படியே அந்த கறி எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்க்கும்போது குழம்பணும் சூப்பர் ருசியாக இருக்கும். தேங்காய் சேர்த்து நம்ம இதை நல்லா ஃபிஷ் குழம்போடு அப்படியே சூப்பராக நம்ம கொதிக்க விடலாம். மூடி வச்சிடலாம். தேங்காய் கூட நல்லா குழம்போட தேங்காய் பேஸ்டெல்லாம் சேர்த்து நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். நம்ம மூடி வச்சு நம்ம இதை வேக விடலாம். நல்லா சூப்பர் ருசியாக உப்பெல்லாம் அந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க. உப்பெல்லாம் இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சு இப்போ நம்ம இதை குக் பண்ண நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம பெப்பரை வந்து பொடி பொடி வச்சுருக்கேன். அந்த பெப்பர் தூள் வந்து நான் ஒரு ஸ்பூன் அப்படியே சேர்த்துக்க போகிறேன். பெப்பர் ரொம்ப நல்லது உடம்புக்கு, இம்யூனிட்டி பவர் கொடுக்கும். இந்த மீன் குழம்புல வந்து பெப்பர் சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப ருசியாகவும் இருக்கும். இப்போ நம்ம லைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சு நம்ம வேக விடலாம். லாஸ்ட் ஃபைனலில் இது நல்லா சேரட்டும். குழம்புல வேஸ்ட் பண்ணலாம். குழம்புக்கு ருசி கொடுக்குறது இந்த மிளகு தான். இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்துட்டு கிரேவி எப்படி வந்து மேலே வந்து நிற்கிது பாருங்கள். ஃபிஷ்ஷோட எசன்ஸ் எல்லாம் மேலே வந்து நிற்கிது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் தான் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்றதுக்கு கரெக்டான ஒரு ஸ்டேஜ். இந்த மீன் குழம்பு டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.